பசங்களா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? டேய் பப்பு, பப்பு எங்கடா இருக்கிற? வாடா இங்க. அப்பா அப்பா வந்துட்டப்பா, சொல்லுங்கப்பா. நேத்து ஸ்கூலுக்கு போயிருந்தில்லடா சாரு, என்ன நடத்தினாரு? அப்பா நேத்து விசையும் அழுத்தமும் பத்தி பாடம் நடத்தினாருப்பா. என்னது விஷயம் பாடம் நடத்தினாரா? ஏடா சார் பொறுமையா மெதுவா நடத்த வேண்டியதானே. ஐயோ அப்பா அது இல்லப்பா, விசை அதாவது ஃபோர்ஸ் அப்படிங்கறத பத்தி பாடம் நடத்துறாருப்பா. ஓ அப்படியா, சரி சரி. அப்படி என்னதான் அதுல நடத்தினாருடா? அப்பா கதவை திறக்கிறது, பந்தை உதைக்கிறது, அப்புறமா காசை சுண்டி போடுறோம் இல்லையா, இதையெல்லாம் பத்தி அழகா நடத்தினாருங்கப்பா. ஓ பலே பலே, சூப்பரு. அப்புறம் அப்பா விசையினுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சோதனை ஒன்று செஞ்சு காமிச்சாருப்பா. டெஸ்ட்டு நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா இருந்துச்சு. எப்படி சோதனை மேலே சோதனை, போதுமடா சாமி அப்படின்னு இருந்துச்சா? நல்லா தெளிவாக விசையினுடைய விளைவை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுப்பா அந்த சோதனை. இதோ அந்த சோதனையை நீங்களே வேணாலும் பாருங்கப்பா. என்ன பார்க்கலாமா? வச்சுட்டு ஒரு புக்கை கூட மேலே வச்சிட்டோம், என்னாச்சு? எதுவுமே ஆகலை. வெடிச்சுதா? வெடிக்கவே இல்லை. என்ன காரணம்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன காரணம்னு யாராவது சொல்ல முடியுமா? ஸ்ட்ரைட்டாக எடுத்து வைக்கலாம், அல்லது ஒரு ஆணி வச்சோம்னாலும் அழுத்தம் கொடுக்குறப்ப வெடிச்சிடும் கண்டிப்பாக. ஆனால் நிறைய ஆணி இருக்கிறப்போ இதை நம்ம அழுத்துறப்ப இந்த அழுத்தத்தினுடைய அந்த விசை வந்து என்னாச்சு, எல்லா பக்கத்துலேயும் பரவலாக போயிடுச்சு, எல்லா பக்கம் பரவலாக போயிடுது. அதனால் என்ன ஆகலை, அதிகமாக அதனுடைய விசையினுடைய இது வந்து என்ன ஆகலை, அதுக்கு பாதிக்கலை. சரியா, அதனுடைய அழுத்தக்கூடிய பண்பு எல்லா பக்கம் பரவலாக போனதுனால இந்த பலூன் வெடிக்கலை. சரியா கண்ணு? ஆஹா ஆஹா ஆஹா, சூப்பராக இருக்குது கண்ணு, சூப்பராக இருக்குதா? ஆமாப்பா. அப்புறம் நம்ம வளிமண்டல அழுத்தத்தை பற்றியும் அழகாக நமக்கு விளக்கி சொன்னார்ப்பா, ஒரு சோதனையே செஞ்சு காமிச்சாருப்பா. அப்படியா, என்ன சோதனை அதுக்கு செஞ்சு காமிச்சாரு? இதோ பாருங்கப்பா, வளிமண்டல அழுத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அழகாக ஒரு சோதனை தான் எப்படி செஞ்சாருன்னு பாருங்க நீங்களே. சரி கண்ணுங்களா, இப்போ நம்ம இந்த வளிமண்டல அழுத்தும் பண்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சோதனை செஞ்சு பார்க்குறோம். வளிமண்டல அழுத்தும் பண்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு சோதனை செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கூம்பு குடுவை, இதுக்கு பேர். சரியா, அதேமாரி ஒரு முட்டை வேக வச்சு உரிச்ச முட்டை இருக்குது, மத்தியானம் சாப்பாட்டு காய்ச்சி. ஆ சரி ரைட்டு, இதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பேப்பரை தீப்பற்றி வச்சு உள்ளே போட்டு அந்த முட்டையை வைக்க போகிறோம். அது பாரு மேஜிக்கில் ஓம் ஜூம் மந்திரங்கள் ஒன்று உள்ளே போயிடும். சரியா, பற்ற வச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி முட்டையிடுறோம், முட்டையிடுறோம். ஓயிடுச்சா? அருமை 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 அருமை. ஒரு மந்திரம் போட்டோம் இல்லையா, நம்ம அதை எதுவுமே பண்ணல, ஏதாவது பிடிச்சி தள்ளி விட்டோமா? உள்ளே ஒரு பேப்பரை பற்ற வச்சு போட்டு மேலே முட்டையை வச்சோம், அது என்ன பண்ணிச்சு, லபக்குன்னு இழுத்துருச்சு. அப்போ இதுக்கு என்ன காரணங்கண்ணு யாராவது சொல்ல முடியுமா? ரைட், அதுவும் சரிதான். அதாவது உள்ளே என்னாச்சு, அந்த பேப்பரை எரியிறப்போ உள்ளே இருக்கிற காற்றை பூரா அது எரிஞ்சிருச்சு, ஆக்சிஜன் அதுக்கு உண்டான எரியறக்குண்டான ஆக்சிஜன் பூரா தீர்ந்து போச்சு, அப்போ உள்ளே காலி ஆயிடுச்சு. அடுத்தது வெளியில் கூடிய காற்று, இப்போ உள்ள காலியாக காற்று இல்லாதனால வெற்றிடமாயிடுச்சு, அப்போ காலியாக இருக்குது. இப்போ வெளியில் காற்று ப்ரெஷராக இருக்குது, அப்போ அந்த காற்று என்ன பண்ணுது, பிடிச்சி அதை தள்ளுது, அழுத்தி விடுது, உள்ளே உள்ளே போ உள்ளே போகணும். அப்போ லக்குன்னு என்ன பண்ணிடுச்சு, உள்ளே உள்ளேயுமே காலியானோடனே காலியான இருக்குது, அழுத்தினோடனே உள்ளே போயிடுச்சு. அப்போ வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிற ஒரு பண்புக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தாச்சு. சரியா ரைட் ஓகே. அடேப்பா அடேப்பா, ரொம்ப ஈஸியாக விளங்கிடுச்சுப்பா. ஆமாப்பா. அடுத்ததா
திரவங்களுடைய விசை மற்றும் அதனுடைய அழுத்தம் பற்றியும் ஒரு சோதனை அழகாக செஞ்சு காமிச்சாருப்போம். ஓ அப்படியா, இதனால தான் நாம் தண்ணி தொட்டியில் கூட உயரமாக நம்ம வச்சிருக்கிறோம் போல இல்லையா? ஆமாப்பா ஆமாப்பா. சரிடா கண்ணே, அதே சோதனை அந்த சோதனை எப்படி செஞ்சாங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லடா பார்க்கலாம். தோப்பா தா இதுதான்ப்பா அந்த சோதனை, தா நீங்கள் பார்த்துக்குங்கப்பா. ரைட் கண்ணுங்களா, இப்போ வந்து அடுத்த ஒரு செயல்பாடு ஆக்டிவிட்டி செஞ்சு பார்க்க போகிறோம். அது என்னங்க சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளால் கிணத்துக்குள்ளே குதிச்சிருப்போம், குதிச்சிருக்கிறோமா? சொல்லணும்னு டைவ் அடிச்சிருப்போம், இப்படி குதிச்சிருப்போம், அப்படி குதிச்சிருப்போம், எல்லாம் சொரக்காய் கட்டிகிட்டு குதிக்கிறவங்களாம் இருக்கிறான் இல்லையா, டயர் டியூப் கட்டிகிட்டு சுற்றுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பல நீச்சல் வித்வான்கள்லாம் இருக்கிறீங்க நீங்கள், நீச்சல் வீரர் வீராங்கனை எல்லாம். சரி, அதில் கடப்பாறை நீச்சல் தெரியுமா உங்களுக்குலாம்? கடப்பாறை நீச்சல், கடப்பாறை நீச்சல் சார் தெரியும் சார். அப்படின்னா நீச்சல் தெரியாதுன்னு அர்த்தம். கடப்பாறை தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டால் அது என்னாகும், உள்ளே அடியாளத்துக்கு போயிடும், நீச்சலும் தெரியாது ஒன்றும் தெரியாது. அப்போ நீச்சல் தெரியாதவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, கடப்பாறை நீச்சல் தெரியும் அப்படின்னு. சரி, அப்போ அதேமாரி கிணத்துக்குள்ள நம்ம குதிக்கிறோம், குதிக்கிறப்ப ரொம்ப ஆழத்துக்கெல்லாம் ஒரு சிலர் போயிட்டோம் அப்படின்னா மேலே வரக்கு ரொம்ப சிரமப்பட்டு தண்ணியை அழுத்தி அழுத்தி மேலே வர வேண்டியதான். யாரோ ஒருத்தர் பிடிச்சி நம்மளை அப்படியே ரொம்ப அழுத்தி உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கு கிடையாது. அந்த அதனால தான் அந்த கிணத்துல ரொம்ப ஆழமாக போப்போம், ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும் அப்படிங்கிற அந்த பண்புனால தான் நமக்கு அந்த கிணத்துக்குள்ளே ரொம்ப ஆழமாக போகிறப்ப ரொம்ப யாரோ பிடிச்சி அழுத்துற மாதிரி இருக்கு. அதனால தான் கடலக்கடியிலாம் கூட இந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு அல்லது வேறு ஆராய்ச்சி பண்ணுறக்கெல்லாம் கூட போவாங்க, அவங்க பார்த்திங்கன்னா அதுக்கான உடைகள் போட்டுட்டு போவாங்க, பார்த்துருக்குறீங்களா? அது பார்த்தோம்னா அந்த மீன் மாதிரியே அந்த கால் இதில் எல்லாமே கூட போட்டிருப்பாங்க, சிலிண்டரை போட்டிருப்பாங்க, அதேமாரி அந்த அழுத்தத்தை தாங்குற அளவுக்கு உடை போட்டிருப்பாங்க. சரியா, அப்போ இதெல்லாம் போட்டு தான் போக முடியும், ஏன்னா ரொம்ப ஆழத்தில் போக போக அழுத்தம் அதிகமாக இருக்குங்கிற பண்புக்காக. அதை பற்றி தான் இப்போ நம்ம ஒரு சோதனையை நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். சரியா கண்ணு, பார்க்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்களா? ரெடி. இது ஃபுல் ஆயிடுச்சா? தள்ளிக்க தள்ளிக்க கண்ணே, பாருங்க தெரியுதா? மூணுலேயும் ஊற்றுதா? இதில் கீழே இருக்கிறது ரொம்ப தூரம் போய் ஊற்றுதா? அடுத்தது கொஞ்சம் கம்மியாக ஊற்றுச்சு, இது கொஞ்சம் இறங்கிருச்சு, அது முன்னாடியே ஊற்றிடுச்சு, பார்த்தீங்களா கண்ணே? ரைட், மறுபடியும் ஒரு முறை கூட நம்ம பார்க்கலாம். இருங்க, ரெடியா? தெரியுதா? கொஞ்சம் தெரியுதா? ரைட், அது இந்த மட்டத்தை விட்டு கீழே இறங்கினாலும் அதில் தண்ணி வரல, மற்றபடி பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே இருக்கிறது ரொம்ப போர்ஸ். ஏன்னா ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும், அழுத்தம் அதிகமாக. இப்போ ரொம்ப பிடிச்சி அழுத்துறப்ப இங்கே கீழே தான் அழுத்தம் அதிகமாக இருக்கும், அப்போ ரொம்ப தூரத்துக்கு போய் ஊற்றுது தண்ணி, அதுக்கு மேலே இருக்கிறது அழுத்தம் கம்மியாக இருக்கும், அதுக்கு முன்னாடியே ஊற்றுது, இதுக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் குறைவாக தான் அழுத்தம் இருக்கும், அது கொஞ்சம் முன்னாடியே ஊற்றிடும், அவ்வளோதான். இது வந்து ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு சோதனை. ஆஹா ஆஹா, ரொம்ப அருமையாக இருக்குது கண்ணு. நம்ம பார்க்லேயே இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, தண்ணி அப்படியே அழகாக ஊற்றிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரியே இருக்குதே கண்ணு, அழகாக இருக்குது. ஆமாப்பா, அடுத்தது பாஸ்கல் விதின்னு ஒன்றை பற்றி சாரு சொல்லி கொடுத்தாருப்பா. என்னது ராஸ்கலா, அது யார் அது? அப்பா அவர் ராஸ்கல் இல்லைப்பா, அவர் பாஸ்கல்ப்பா, விஞ்ஞானிப்பா அவரு. ஓ பாஸ்கல் விஞ்ஞானியா, நான் கூட யாரும் ராஸ்கல்னு சொல்கிறேன்னு நான் நினச்சிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை கண்ணு. சரி, அதை பற்றி என்னடா சொன்னார் கண்ணு? அப்போ ஒரு திரவத்தில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் எல்லா பக்கமும் சமமாக போகுங்கிறத பற்றி அவர் விலைக்கு நல்லா சொல்லியிருந்தாருங்கப்பா. ஓ அப்படியா, அதுக்கு ஏதாவது சோதனைக்கு இது செஞ்சு காமிச்சாரா என்ன? ஆமாப்பா, சோதனை செஞ்சு காமிச்சாருப்பா, அந்த சோதனையை நம்ம இப்போ பார்க்கலாமாப்பா. ஓ பார்க்கலாம் பார்க்கலாம், நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எங்கே அந்த சோதனை பார்க்கலாம். ஆஹா, பாஸ்கல் விதி அப்படிங்கிறது ஒரு திரவத்தில் கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் எல்லா திசையிலும் சமமாக பரவும் அப்படிங்கிறது ஒரு பந்து சோதனை. இப்போ பாருங்கள், ஒரு பந்து ரப்பர் பந்து இருக்குது, எல்லா பக்கம் இதில் துளை போட்டு வச்சுருக்குறோம், ஒரு பக்கமாக மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், அழுத்துறோம், அழுத்தும் போது தெரியுதா உங்களுக்கு எல்லா ஓட்டைகள் எங்கெங்கே இருக்கோ எல்லா பக்கத்தையும் தண்ணி வந்து பரவுது தான், தெரியுதா? தெரியுதா? அப்போ எல்லா திசையிலையும் சமமாக போகும், ஒரே அளவில் சமமாக போகுது பரவுது, சரியா? அதுதான் பாஸ்கல் விதிங்கிறது, திரவத்தில் கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் எல்லா திசையிலும் சமமாக பரவுகிறது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்ச விதி. சரியா கண்ணு, அது இந்த பலூன் சோதனை மூலமாக நம்ம
அழகாக தெரிஞ்சுக்கலாம். சரியா? ரைட். ஓ, இது மட்டும்தானாங்க சார், சமமாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம், எல்லாத்துலேயும் சமமாக இருக்குது. அப்போ எப்படி ஊற்றும் தண்ணி? சமமாக ஊற்றும், எல்லா பக்கமும் சமமாக ஊற்றும். இப்போ மேலே மேலே இருந்ததுனால பார்த்தோம், இப்போ ஒரே மட்டத்தில் இருக்கிறப்ப அழுத்தமும் எப்படி இருக்கும்? சமமாக தானே இருக்கும். அப்போ ஊற்றக்கூடிய தண்ணி எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும். இப்போ பாரு, இந்த மாதிரி நாலு பக்கமும் சமமாக இருக்குதா? ரைட். இதில் எப்படி ஊற்றுதுன்னு பார்ப்போம். இதில் வேற கீழே ஊற்றுமானது இல்லையே, தெரியுதா? இதனால் தண்ணி கீழே வேற ஊற்றுது. நாலு பக்கம் சமமாக ஊற்றுதா? கையெடுத்து கடையே கையெடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே அளவுக்கு சமமாக எல்லா பக்கமும் எப்படி ஊற்றுதோ அதே அளவுக்கு தான் ஊற்றுது. ஏன்னா ஒரே அளவு அழுத்தம்தான் எல்லா பக்கமும் கிடைக்கும். சமமான ஓட்டை இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் என்ன ஆகுது? ஒரே அளவிலான அழுத்தம் கிடைக்குது. அப்போ சம அளவிலானத அளவுக்கு தான் அது பரவுது. அப்போ அந்த திரவத்தில் செலுத்தப்படக்கூடிய விசை வந்து எல்லா திசைகளும் சமமாக பரவுகிறது. அதுதான் பாஸ்கலினுடைய விதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட்டுங்க. அருமை கண்ணு, அருமட அருமட. அப்பா, அது மட்டும் இல்லைப்பா, நம்ம பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லி ஒரு சோதனை செஞ்சு காமிச்சாருப்பா. அட, அது என்னடா கண்ணு பரப்பு இழுவிசை அப்படிங்கிற, அது என்ன அது? அது அப்பா, இரும்பு தண்ணியில் மிதக்குமாப்பா. அது எப்படி கண்ணு மிதக்கும்? ஏதாவது மேஜிக்கா? மேஜிக்கா? ஆமாப்பா, எங்கள் சாரு மேஜிக் தெரியும், அவரு மேஜிக் செஞ்சு அந்த இரும்பை மிதக்க வச்சு காமிச்சாருப்பா. அப்படியா? என்னடா கண்ணு சொல்கிற? ஆமாப்பா, அதுக்கு பேர் பரப்பு இழுவிசைன்னு சொன்னாரு. அந்த சோதனை என்னன்னு நீங்களும் பார்க்குறீங்களாப்பா? ஆ சரி, அந்த சோதனை என்னன்னு நானும் பார்க்குறேன். எங்கே அந்த சோதனையை காட்டே பார்க்கலாம். இப்போ இரும்பு வந்து எங்கேயாவது தண்ணியில் வந்து மிதக்குமா? ஆனால் நான் மிதக்க வைக்க போகிறேன், மேஜிக் தெரியும். என்கிட்ட நீங்கள் மேஜிக் கற்றுக்கலாம். சரியா? எங்கள்ட்ட ஜெம் கிளிப் விழுந்துருச்சா? இங்கே இருக்கா? கையில் எடுத்து வச்சுக்க ஜெம் கிளிப். அப்போ அது எப்படி, அந்த இரும்பை வந்து எப்படி மிதக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இரும்பு எங்கேயாவது மிதக்குமாங்க சார்? இங்கே பாருங்கள், ஒரு குண்டு விஷயம் ஒன்று, இந்த கிளிப் ஒன்று இருக்குது, ஜெம் கிளிப், தெரியுதா? சரி, அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகலாம். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்குது. நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனால் சாப்பிட்டு வாயிலும் துடைச்சிக்கிறக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, டிஷ்யூ பேப்பர். அது ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம தண்ணியை எடுத்துக்கிட்டோம். இது எப்படி மிதக்குது அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா கண்ணு? வா, சரி பாருங்க. டிஷ்யூ பேப்பரை என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊறுதா? ஊர்ந்து பின்னாடி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இங்கே பாரு, இந்த ஊசி ரெண்டு மிதக்குதா? இதை மட்டும் அப்படியே கண்ணை கொஞ்சம் வெளிச்சம் விடு, தள்ளிக்க. ஆ, மிதக்குதா பாரு, தெரியுதா கண்ணு? கண்ணை அப்படியே வந்து பார்த்துக்கலாம். ஒடியா ஒடியா வந்து பார்க்குறோம், மட்டும் அப்படியே பார்த்துட்டு போ பாரு கண்ணு, மிதக்குதா? சரி கண்ணு. கண்ணு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? குண்டூசி மிதக்க வச்சு மிதந்துச்சா? எப்படி அப்படின்னா, அந்த டிஷ்யூ பேப்பரில் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுது, அந்த நீரில் கூடிய மூலக்கூறுலாம் ஒரு ஜவ்வு மாதிரி ஆகி அது அப்படியே படலை மாட்டோம், அப்படியே மேலே இருக்குது, இறுக்கி பிடிச்சிக்குது. அப்போ அந்த இரும்பு ஊசியும் சேர்த்து அந்த குண்டூசியும் சேர்த்து பிடிச்சி வச்சுக்குது. அதுக்கு பின்னாடி நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டோம், ஆனாலும் தண்ணிக்குள்ளே அது மிதந்துட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே போயிடுது. இருந்தாலும் அந்த பரப்பு இழுவிசை காரணமாக நீர் மூலக்கூறுகள் வந்து ஜவ்வு மாதிரி பணிஞ்சிருக்கிற காரணமாக அது மிதந்துட்டுருக்குது. சரியா கண்ணே? ரைட். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் கண்ணே. இன்னொரு பலூன் எடுத்துகிட்டு வா, இன்னொரு பலூன் எடுத்துகிட்டு வா. ரைட் கண்ணே. இப்போ இங்கே ஒரு பலூன், இங்கே ஒரு பலூன் இருக்கா? ரைட். இப்போ பலூனை குண்டு வச்சியில் குத்த போகிறோம், என்ன ஆகும்? ஏதா வெடி குண்டு வெடிக்கிற மாதிரியே பேசிக்கிறேன், பொருளாக ஒன்றும் ஆகாது, வெடிச்சிருச்சு இல்லையா? ஏன்னா உள்ளே அடைபட்டுருக்கிற காற்று வெளியில் இருக்கிற காற்று கூட ரொம்ப என்ன ஆகுது, ப்ரெஷராக இருக்குது, வெளியில் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. சின்ன ஓட்டை கிடைச்சாலும் அது வெளியில் வந்துடும். சரி, பலூனில் குத்துனா உடையும், ஆனால் இதுக்கு நான் மந்திரம் போட்டுக்கிறேன், மேஜிக் பலூன் மந்திரம் போட்டேன், இது உடையாது. சரியா? பார்த்துடலாமா? பாரு, குண்டிச்சியில் குத்துறேன், தீயாச்சு. சரி கண்ணே, அப்போ ஒரு பலூன் வந்து நம்ம என்ன வச்சு குத்துன உடனேவே உடஞ்சிருச்சு, ஆனால் இன்னொரு பலூன் குத்தியுமே உடையலை. இப்போ என்ன காரணம்? ஏதாவது மேஜிக் மந்திரம் போடுறதுனாலயா? அப்படிலாம் ஒரு இதில் வந்து என்ன பண்ணால், செல்லே டேப் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி வச்சுருந்தோம். அது மேலே குத்துறப்போ என்ன ஆச்சு, அந்த பரப்பு இழுவசி அப்படிங்கிறது அந்த மெழுகு மாதிரி பசமாக இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுது, அந்த இடத்த வந்து அடைச்சிக்குது. எப்பவுமே உள்ளே இருக்கிற காற்று வெளியில் வரக்கு பார்க்குறப்போ, நம்ம ஒரு சின்ன குண்டு வச்சு குத்துனா கூட டப்புன்னு உள்ளே இருக்கிற காற்று வெளியில் வரப்போ வெடிச்சிருது.
ஆனால் இப்போ நம்ம குண்டூசி வச்சு என்ன பண்ணுறோம், அந்த செல்லோடேப் இது மூலமாக குத்தும்போது அதில் மாதிரி இருக்கக்கூடிய பசை மாதிரி இருக்கக்கூடியது என்ன, அந்த பரப்பு இழுவசி காரணமாக நெருக்கிக்குது. கரெக்டாக அந்த குண்டூசி உள்ளே போய்க்குது. உள்ளே போன உடனே அந்த சின்ன ஓட்டையை வந்து அந்த குண்டூசி அடைச்சிக்குது. மறுபடியும் காற்று வெளியில் வரக்கு வழி இல்லை, அதனால் அது வெடிக்கிறது இல்லை. சரியா, இதுவும் பரப்பு இழுவசிக்கு ஒரு காரணம், ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். சரியா கண்ணு, அடுத்தது இந்த மழை பெய்யறதெல்லாம் மலை துளிகள்லாம் பார்த்துருக்குறீங்களா, விழுகிறது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு முக்கோணமான ஷேஃபில் தான் விழுகும்பாங்க. அதுவுமே வந்து பரப்பு இழுவசை காரணமாகத்தான் அந்த மாதிரி அந்த நீரினுடைய வடிவம் நீர் மூலக்கூறுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா கண்ணுங்களா, ரைட், ஓகே. அப்படியே அப்பா இம்புட்டு சோதனையை ரொம்ப நிறைய செஞ்சு காமிச்சிருக்கிறாரு போல் இருக்குது. இத்தனை சோதனை மேலே சோதனை நிறைய செஞ்சு காமிச்சிருக்கிறாரு இல்லையா. இவ்வளவு சோதனைக்கு மேலே சோதனை செய்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதிர்காலத்தில் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதனையாக இருக்கும் இல்லையா கண்ணு. ஆமாப்பா ஆமாப்பா ஆமாப்பா, இந்த சோதனை மூலமாக நாங்கள் ஈஸியாக இந்த பாடத்தை ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டோம்ப்பா. ரொம்ப சந்தோஷம்டா கண்ணு. பாய் 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 பாய்.